அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எல்எல்பியில் வர ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படி அது கீழே ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பேர் வந்து கிஃப்ட் அப்படின்னு டாபிக். இது ஆனரஸ் கிஃப்ட். இது ரெண்டுமே இதுவாகிருக்கு. அந்த ரெண்டு கிஃப்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இன் ஜென்ரல் கிஃப்ட், அதுக்கப்புறம் ஆனரஸ் கிஃப்ட் அப்படின்றது என்ன, அது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். இது பார்ட்டியில் வந்து வர க்வெஸ்சன் இது. இது ரிப்பீட் ஆகுது. கிஃப்ட்ன்ற பேர்லேயும் வருது, ஓனரஸ் கிஃப்ட்ன்றது வருது. அதனால் நம்ம இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா ரெண்டுத்தையுமே நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணி நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ இது வந்து செக்ஷன் 122 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 இந்த கிஃப்ட் ஓனரஸ் கிஃப்ட் டீல் பண்ணுற செக்ஷன் இது. இது கிஃப்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நடக்குது இந்த கிஃப்டில். இந்த கிஃப்ட் வந்து ஏதாவது கண்டிஷனல் பேசிஸில் நடக்குமா அப்படின்னா இல்லை. வாலண்டரியாக ஒருத்தர் வந்து பண்ணுறது, இதுக்கு கன்சிட்ரேஷன் கிடையாது. நார்மல் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கன்சிட்ரேஷன் இருக்கும். இப்போ ஏபி ரெண்டு பேருக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, ஏ வந்து ஏதாவது பிக்கு ஒன்று பண்ணாருன்னா பி வந்து இவருக்கு ஏக்கு ஏதாவது பண்ணும். அதுதான் கன்சிட்ரேஷன்ன்றது இருக்கும். நார்மலாக ஒரு சேல் டிரான்சாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டில் அந்த இது இருக்காது, கன்சிட்ரேஷன் இருக்காது. அது வாலண்டரியாக நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்குள்ளே நடக்கிற விஷயம். ஸோ இதில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் லீகல் டேர்ம்ஸில் பார்த்தோம்னா டோனார் அண்ட் டோனின்னு சொல்லுவோம். ஸோ கிஃப்ட் கொடுக்குறவர் டொனார்னும் கிஃப்ட் வாங்குறவர் டொனி அப்படின்ற பேரில் இதில் நம்ம சொல்லுவாங்க கிஃப்ட் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்னால் அப்போது அது இருக்கணும், அதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும். இது வந்து எதுக்கு அது சொல்கிறோன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு எசென்ஷியல் ஃபேக்டர் இந்த கிஃப்ட்டில். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப்பே அதில் மாற்றணும். வெறும் ரைட்ஸ் மாற்றுறதோ இல்லை கொஞ்ச நாள் வச்சுட்டு போகிறதோ அந்த மாதிரி இல்லை. இது டோட்டலாக அந்த கிஃப்டினுடைய ஓனர்ஷிப்பே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ தான் அது வந்து கிஃப்டினுடைய ஃபுல் கம்ப்ளை ஆகுது அப்படின்றது அர்த்தம். இதுக்கு வந்து இந்த கன்சென்ட் இருக்கு இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கிஃப்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கக்கூடாது. அதாவது எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கொயர்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அவங்கள வந்து இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷனல் ஃபேக்டரோ வேறு ஏதாவது ஒரு மோட்டிவில் வச்சு பண்ணுறது, இல்லைன்னா ஃப்ராடு பண்ணி பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த கிஃப்ட்டு பண்ணாங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் எ வேலிட் திங் அப்படின்றது அது. ஸோ அதனால தான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, கன்சென்ட் மஸ்ட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கொயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஃப்ராடு. இஃப் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் திஸ் கிஃப்ட், தென் இட்ஸ் நாட் எ கிஃப்ட் அட் ஆல் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது லைஃப் டைமில் டொனாரோட லைஃப் டைமில் நடக்கணும். அது அந்த டைமில் வந்து அந்த டோனி அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது இன்னொரு ஒரு எசென்ஷியல் ஃபேக்டர் இந்த கிஃப்ட் ட்ரான்சாக்ஷனில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனரஸ் கிஃப்ட், இப்போ அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனரஸ் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நார்மல் கிஃப்ட் இல்லை, இது ஒரு கண்டிஷனல் கிளாஸ் இதில் இருக்குது, அதாவது டிஃபிகல்ட் கிளாஸ் இதில் இருக்குது. அதர்வைஸ் ட்ரபிள்சம், இட் ஹஸ் நாட் சம் டிஃபிகல்ட்டி இன் த கிஃப்ட். இது வென் யூ ரிசீவ் திஸ் கிஃப்ட் யூ ஃபைண்ட் சம் டிஃபிகல்ட்டி இன் தட் அப்படின்றது அர்த்தம். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் ஏதாவது பண்ணோன்னா அதில் ஒரு லைபிலிட்டி கூடிய அக்செப்ட் பண்ணால் தான் அந்த ஃபுல் கிஃப்ட் இவருக்கு வரும்ன்றது அர்த்தம். ஸோ இது செக்ஷன் 127 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 டீல்ஸ் வித் திஸ் ஓனரஸ் கிஃப்ட். இப்போது இது ஒரு லீகல் பிரின்சிபல் ஜென்ரலாக வச்சு பார்த்தீங்கன்னா, யார் பெனிஃபிட் வருதோ அவங்க அந்த பேர்டனும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு லீகல் பிரின்சிபலில் பேசிஸாக எடுத்து இந்த ஓனரஸ் கிஃப்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே ட்ரான்ஸ்ஃபரில், அதாவது சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் திங்ஸில் ஏதாவது ஒரு திங் வந்து, அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இந்த மொத்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக வரும். அப்போ தான் அந்த டோட்டல் கிஃப்ட் வந்து அவரால் வந்து ஈ கேன் என்ஜாய் தட் கிஃப்ட், அதர்வைஸ் யூ நாட் பி ஏபிள் டு என்ஜாய் தட் கிஃப்ட். இஃப் இஸ் ஃபுல்ஃபில்லிங் தட் என்டையர் ஃபேக்டர், அதாவது இன்க்ளூடிங் த கண்டிஷனல் திங் ஆல்சோ, தென் ஒன்லி த டோனி கேன் அக்செப்ட் தட் கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டோனார் டு டோனி டிரான்சாக்ஷனில் ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபராக ஒரு கிஃப்ட் இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் அண்ட் விச் இன்க்ளூட்ஸ் அ கண்டிஷனல் கிளாஸ் ஆல்சோ. ஸோ வென் த டோனி ஃபுல்ஃபில்ஸ் தட் கண்டிஷனல் கிளாஸ் ஆல்சோ, தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் தட் டோட்டல் கிஃப்ட். அதுதான் அந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரில் வராது. ஸோ அந்த கண்டிஷனை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த கிஃப்ட் அவருக்கு போய் சேராது, அவருக்கு அந்த ரைட் இல்லை. அதுதான் அந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு டைப்பில் பார்க்குறோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்டில் வந்து தனியாக இருக்கலாம், செப்பரேட் செப்பரேட்டான ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அது ரெண்டுக்கு மேல்பட்ட டிரான்சாக்ஷனாக இருக்கும், அது ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும், கிளப் ஆகாத சிங்கிள் ஆகாத இண்டிபெண்ட் டிரான்சாக்ஷனாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டோனி வந்து எது அவருக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், எது அவருக்கு பிடிக்கலோ அதை அக்செப்ட் ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்னொரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த அனலஸ் கிஃப்டில் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரில் ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, ஸோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த டோனி வந்து அந்த என்டையர் கிஃப்ட் அவருக்கு கிடைக்கும். அது சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் கிஃப்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இண்டிபெண்ட் டிரான்ஸ்ஃபராகவோ செப்பரேட் செப்பரேட்டாக இருந்ததோ, ஸோ அதில் டோனி வந்து எது அவருக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு பிடிக்காத ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். இதை இந்த ஓனரஸ் கிஃப்டினுடைய இது கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் ஓனரஸ் கிஃப்ட்டை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம மைண்டில் வச்சுட்டு இருந்தோம்னா இது நமக்கு எழுதும்போது இது ஈஸியாக இருக்கும். அது கூட இந்த ரெண்டு செக்ஷனும் நம்ம ஞாபகத்துலேருந்து நான் மெமரியில் இருந்ததுன்னா நம்ம நல்ல மார்க் வாங்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.